மியான்மரில் நடைபெறும் இராணுவ ஆட்சிக்கு பின்னர் சீனா மற்றும் ரஷ்யாவின் பங்கு அதிகம் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அங்கு இராணுவ ஆட்சிக்கு ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவு தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் புகார் வைத்துள்ளன. மியான்மரில் ஆளும் அரசை கலைத்துவிட்டு அங்கு இராணுவம் ஆட்சியை பிடித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 1 வெளியான மியான்மர் பாராளுமன்ற தேர்தல் முடிவில் ஆங் சாங் சூகியின் நேஷனல் லீக் ஆஃப் டெமோக்ரஸி கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் பாராளுமன்றம் தொடங்கும் முன்பு அங்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆங் சாங் சூகியின் தேர்தல் வெற்றி நேர்மையானது இல்லை, இதில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவு முறைகேடானது, அதனால் முடிவை நிறுத்தி வைத்துவிட்டு இராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்றும் அந்நாட்டு இராணுவ தளபதி அறிவித்தார். பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு மியான்மர் இராணுவ தளபதி மின்னாங் ஹாலாங் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார். ஆங் சாங் சூகி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடும் மக்கள் இங்கு சுட்டுக் கொல்லப்பட்டு வருகிறார்கள். தினமும் 100 அதிகமான மக்கள் மியான்மரில் இராணுவம் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டு வருகிறார்கள். கடந்த 4 மட்டும் 487 பேர் வரை மியான்மரில் கொல்லப்பட்டு உள்ளனர். இதனால் மியான்மரில் இருந்து சீனாவுக்கும் வங்கதேசத்திற்கும் தாய்லாந்துக்கும் அகதிகள் சாரசாரியாக சென்று கொண்டு உள்ளனர். இதில் சீனாவுக்குள் அகதிகள் செல்வதை தடுக்கும் வகையில் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் நடைபெறும் இராணுவ ஆட்சியை சீனாவும் ரஷ்யாவும் ஆதரித்து வருகிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இந்த இராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் இதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவு தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் புகார் வைத்துள்ளன. மியான்மர் இராணுவத்திற்கு புதிய இராணுவ உபகரணங்களை விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை ரஷ்யா செய்துள்ளது. மியான்மருக்கு புதிய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யா தன்னுடைய பிசினஸை வளர்க்க விரும்புகிறது. இதை மனதில் வைத்திய ரஷ்யா தற்போது மியான்மர் இராணுவ ஆட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. மியான்மர் இராணுவம் பயன்படுத்தும் பெரும்பாலான டாங்கிகள் ரஷ்யாவின் ஏற்றுமதி. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மியான்மர் கிராமங்களில் அந்நாட்டு இராணுவம் ஏவிய ஏவுகணைகள் கூட ரஷ்யாவின் ஏற்றுமதிதான். இந்த இராணுவ புரட்சியை ரஷ்யா பிசினஸாக பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சீனாவோ இதை தெற்காசிய பிராந்திய அரசியலுக்கு மிகவும் அவசியமான விஷயமாக பார்க்கிறது. மியான்மர் புரட்சி மூலம் அந்த நாட்டில் ஆளுமை செலுத்த சீனா நினைக்கிறது. இராணுவ ஆட்சியை பயன்படுத்தி மியான்மரை மறைமுகமாக கட்டுப்படுத்த சீனா நினைக்கிறது. ஆசியாவில் ஒரு நாடு அமைதி இழந்தால் அதை முதலில் கொண்டாடுவது சீனாதான். இதனால்தான் இப்போது மியான்மரின் இராணுவ ஆட்சியை நேரடியாகவே சீனா ஆதரித்து வருகிறது. தெற்காசியாவில் சீனாவின் பிக்பாஸ் மனோபாவத்தை வெளிக்காட்ட மியான்மர் பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்ள அதிபர் ஜி ஜின்பிங் விரும்புகிறார். மியான்மர் இராணுவ தளபதி மின்னாங் ஹலாங் தான் அங்கு இராணுவ ஆட்சியை நடத்தி வருகிறார். இவரே ஒரு ரஷ்யா மற்றும் சீனாவின் கைப்பாவிதான் என்றும் புகார்கள் வைக்கப்பட்டு உள்ளன. இதனால் அமெரிக்க அதிபர் பைடன் வெளிப்படையாகவே மியான்மர் இராணுவ புரட்சியை எதிர்த்து பேசியுள்ளார். மியான்மர் இராணுவ ஆட்சியை முறியடிப்பதற்கு பைடன் முக்கியமான விஷயமாக பார்க்கிறார். அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா மற்றும் சீனாவின் பல வருடம் முதலில் மியான்மர் தான் இனி புதிய அத்தியாயங்களை எழுதப்போகிறது என உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.